வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ பால் கூட்டு. இது வந்து குஸ்காக்கு, பிரியாணி, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப தொட்டுக்கிறதுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதோட 7-10 கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். அதோட 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து இதோட 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அது எண்ணெயில் வந்து நம்ம 1 பே லீஃப் சேர்த்துக்கிறோம். அதோட 2 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதோட நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கூட வந்து நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு இது வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது இதோட உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து கலர் மாறாதக்கி நம்ம வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து 1 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நான் வந்து 1 சின்ன தக்காளியை வந்து 1/2 தக்காளியை எடுத்து அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியும் போட்டுட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கிறோம். நம்ம வதக்கிட்டு இதில் வந்து நான் 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் சேர்த்துட்ருக்கேன், அதனால 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறதா அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சு கொஞ்சம் பெரிய கியூபாக நறுக்கின உருளைக்கிழங்கு, 2 கப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துட்ருக்கேன். இது கிட்டத்தட்ட 1.5 பெரிய உருளைக்கிழங்கோட அளவு வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வெந்திருக்கிறதுனால நம்ம வந்து இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம போட்டு சேர்த்துட்டு அரைச்ச விழுத்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து 1 கப்பு தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த அடுப்பை வந்து மூடி வச்சிடலாம். நான் அந்த மிக்சியை வந்து அப்படியே அந்த தேங்காய் துரு இது அரைச்சதை வந்து அப்படியே வாஷ் பண்ணி அதையே வந்து தண்ணி வந்து விட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து சேர்த்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆனால் அது வந்து கொதிக்கும் போது கெட்டியாகிடும். இப்போ இதை மூடி வச்சு 1-3 நிமிஷம் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சேர்ந்து வந்துடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு பால் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. பால் கூட்டில் பாலே இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம், இது பேர் தான் பால் கூட்டு, ஆனால் இதில் பால் கிடையாது. உங்களுக்கு இதில் வந்து இப்போ சப்போஸ் பால் சேர்க்கணும்னா 2 டேபிள்ஸ்பூன் பால் வந்து இந்த சமயத்தில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது வந்து கலர் வந்து வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு பேர் வந்து பால் கூட்டுன்னு பேர். கொத்தமல்லி தூவி இறக்கி எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பால் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பிரியாணி, குஸ்கா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.